அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சீரியல் பேரலல் சர்க்யூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சீரியல் பேரலல் கனெக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருந்தே படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான். என்னடா இது, நம்ம எத்தனையாவது தடவை படிச்சிட்டோம், இதை வந்து எதுக்கு மறுபடியும் சொல்லித்தராங்க, அதனால் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, சீரியல் பேரலல் சர்க்யூட்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அந்த சீரியல் பேரலல் சர்க்யூட்லேயே நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் போகிற, அதாவது ஒரு ஒரு பிரான்ச்லேயும் போகிற கரண்ட் எவ்வளோ, அது மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் இடைப்பட்ட மின்னழுத்தம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாது. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இது மாதிரி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான நெட்ஒர்க் இருக்கும் போது, நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு லூப் தான் இருக்கும், மூணு லூப்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூணு லூப் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம். இங்கே வந்து லூப் மூணாவது லூப் இல்லை, இது ஓப்பனாக இருக்குது சர்க்கியூட்டு. ஆனால் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும்போது நம்ம எப்படி வந்து அதனுடைய கரண்ட், அதாவது அந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட் என்ன. இப்போ இந்த சர்க்கியூட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயே பார்த்திங்கன்னா இது ஒரு லூப்பு, அதே போல் இது ஒரு லூப்பு, இது வந்து ஓப்பனாக இருக்குது இந்த இடம். இங்கே வந்து இப்போது ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு லூப்லேயும் போகிற கரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இதையே வந்து ஒரு நோட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து பார்த்தாலே மூணு பிரான்ச் போகுது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு மூணு கரண்ட் இருக்குது. இது வந்து இன்னொரு நோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்தோன்னா இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு இருக்குது, சாரி பிரான்ச் இருக்குது, ரெண்டு பிரான்ச் இருக்குது. ஸோ இப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா கரண்ட் வந்து இங்கே ஒரு கரண்ட்டு 1, 2, 3, 4, 5. ஸோ வந்து மொத்தமாக நம்ம வந்து அஞ்சு கரண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ இதை தான் வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் த டெர்மினல் ஏ அண்ட் பி. உங்களுக்கு புரியறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஏபி டெர்மினலுக்கு நடுவில் இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆஸ் இட் இஸ் முன்னே பார்த்தா போலவே தான் சீரியல் பேரலல் கனெக்ஷன். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம இங்கே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எது வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஓம் 10 ஓம் ரெசிஸ்டர், இது ரெண்டும் வந்து சீரியல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 10 ஓம் 10 ஓம் வந்து சீரியல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம சீரியலுங்கிறனா R1+R2 ஜஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா போதும், அதுதான் வந்து 20 ஓம் ஆயிடுச்சு. இப்போது இந்த 20 ஓம், இது வந்து 20 ஓம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 20 ஓம் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த 20 ஓம் இந்த 20 ஓம் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தோன்னா நமக்கு பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் போடணும். பேரலல் கனெக்ஷன் படி நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது 1/R1+1/R2, அந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஓம் கிடைக்குது, ஓகேவா. ஸோ மறுபடியும் வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 10 ஓம் கிடைக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஓம் இருக்குது, இங்கே 20 ஓம் இருக்குது. ஸோ இந்த 10 ஓம் இந்த 20 ஓம் இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு சீரியல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ சீரியல் கனெக்ஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் சிம்பிளி யூ ஹேவ் டு ஆட் பண்ணியாச்சு. அதனால் டைரெக்டாக வந்து நான் 30 ஓம்னு எடுத்துட்டேன். 30 ஓம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 ஓம், அதாவது இந்த 10, 20ங்கிறது இது ரெண்டும் சீரியல், இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணியாச்சு 30. ஸோ 30ங்கிறது 50க்கு வந்து உங்களுக்கு பேரலலாக இருக்குது. ஸோ இதுவும் இந்த பிரான்ச்சும் இந்த பிரான்ச்சும் வந்து உங்களுக்கு பேரலல், அதாவது அப்படின்னு காட்டுறேன், இது ரெண்டும் ஓகே ப்ளஸ் இது 50, இந்த ரெண்டும் வந்து சீரியலாக இருக்குது. இந்த சீரியல் வந்து உங்களுக்கு எதுக்கு பேரலலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு பேரலலாக இருக்குது. ஸோ இந்த சீரியல் வந்து இதுக்கு பேரலலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் பேரலல். ஸோ இப்போ நான் 30 இஸ் பேரலல் டு 50 ஓம் போட்டு
equivalent resistance கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இது ரெண்டாவதுக்கும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 150/80 அதுதான் வந்து parallel resistance. நீங்கள் இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம், நான் சிம்பிளிஃபை பண்ணலை, ஃபைனலாக பண்ணிக்கலான்ட்டு. ஸோ 150/8 இது வந்து என்னென்னா சீரியல் டு இந்த 10 ஓம். இது ரெண்டும் சீரியலுங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணால் ஸோ ஃபைனலாக வந்து இந்த ப்ராப்ளமில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த ஏபி டெர்மினல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28.75. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா 28.75 தான் வந்து உங்களுக்கு ஆன்சர், 75 ஓம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ இதை பார்த்துட்டோம், இதே போல தான் அடுத்த ப்ராப்ளமும். ஆனால் அடுத்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் அண்ட் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு கிவன் சர்க்கியூட். ஸோ இங்கே வந்து 18 வோல்டேஜுங்கிறது வோல்டேஜ் சோர்ஸு, மித்தது எல்லாமே வந்து ரெசிஸ்டர். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன, அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்னால் இங்கே டோட்டலாக நமக்கு 4 ரெசிஸ்டர் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் வந்து இடைப்பட்ட மின்னழுத்தம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதே போல் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாகவும் போகிற கரண்ட் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வோல்டேஜ் சோர்ஸ், அதனால் நமக்கு டெலிவர் ஆகிற கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த 18 வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த 18 வோல்ட்டு எவ்வளோ கரண்ட்டை வந்து டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து டோட்டல் கரண்ட் என்னங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பேரலலாக இந்த 3 கிலோம் இருக்குது. ஸோ இதனுடைய மின்னழுத்தம் என்னவோ அதே தான் வந்து 4 & 2க்கும் இருக்கும் நமக்கு. ஓகேவா, நான் இது ரெண்டும் சீரியலாக இருக்குது, இதுக்கு பேரலலாக இது கனெக்டாக இருக்குது. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 3 கிலோ ஓம் இஸ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் அக்ராஸ் 6 கிலோ ஓம். ஸோ இதை கண்டுபிடிச்சா அது கண்டுபிடிச்ச மாதிரி, ஏன்னா வோல்டேஜ் அக்ராஸ் எனி எலமெண்ட் பேரலில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவலுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ கரண்ட் வந்து பேட்டரியிலேருந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம இப்போ பார்த்த இதே மெத்தடில் நம்ம இங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் வந்து சீரியலில் நமக்கு இருக்குது, சரிதானா? இது 4 ஓமும் 2 கிலோவும் இது ரெண்டும் வந்து சீரியலில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டத்தையும் வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். ஸோ 4 கிலோவும் 2 கிலோவும் நான் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஓகே 4 கிலோவும் அண்டு 2 கிலோவும் இன் சீரியஸ். ஸோ ரெண்டுத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ 6 கிலோவும் இந்தாண்டாவது சிம்பிளாக ஆட் பண்ணுறாங்க இல்லை, ஃபார்முலா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சீரியலில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஜஸ்ட்டு R1 அண்ட் R2 ஆட் பண்ணணும். எனக்கு 6 கிலோவும் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்க்குறேன் இந்த 6 கிலோவும் என்ன ஆகுது அப்படின்னா 3 கிலோவும்க்கு வந்து பேரலலாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து பேரலலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கிலோவும் அண்ட் 6 கிலோவும் பேரலல் கிட்ட ஈக்குவேஷன்ஸ் வந்து போடுறேன். ஸோ 6 கிலோவும் இஸ் பேரலல் டு 3 கிலோவும். இப்போ அந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 2 கிலோவும் கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாது தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2 கிலோவும் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் வந்து நமக்கு சீரியல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட்டு வி ஹாவ் டு ஆட் சீரியலுங்கிறதுனால. ஸோ 6 கிலோவும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 18 வோல்ட் இருக்குது. 18 வோல்ட்டுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சது 6 கிலோவும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதில் போகிற கரண்ட் I அப்படின்னு எடுத்துக்கிறேன், புரிஞ்சதா? இதுதான் வந்து ஃபைனலான ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் வோல்டேஜ் சோர்ஸு. இதில் போகிற கரண்ட் I. இப்போ நான் கண்டுபிடிக்க போகிற ஐங்கிறது என்ன அப்படின்னா டோட்டலாக கரண்ட் வந்து பேட்டரியிலேருந்து டெலிவரி ஆகிறது.
So, இங்க வந்து current delivered by the battery வந்து I equal to V by R formula substitute பண்ணுறேன். 18 volt divided by 6 kilo ohm. இன்னொன்று நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு வந்து இங்கே கிலோ ஓம் கொடுக்குறாங்களா இல்லை மில்லி ஓம் கொடுக்குறாங்களா மெகா ஓம் கொடுக்குறாங்களாங்கிற இந்த நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த என்ன சர்க்கியூட் அனாலிசிஸ் எடுக்கும் போதே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். இதுக்கு பின்னாடி வர அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பற்றி எடுத்திருப்பேன். ஸோ இந்த கிலோங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்து 10^3 இல்லையா அதுக்கான வேல்யூஸை நீங்கள் போடணும். இங்கே வந்து 18 டிவைடட் பை 6 × 10^3 போட்டோம் அப்படின்னா நமக்கு இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 3 × இந்த 10^3 வந்து உங்களுக்கு நியூமரேட்டர் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 10^-3 வரும். அதை தான் நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா 3 mA அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, இதுதான் வந்து 3 mA நமக்கு கிடைச்சது. இப்போ ஐயோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3 mA. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வோல்டேஜ் டெலிவர்ட் பை த பேட்டரி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ஐங்கிறது என்னன்னா இங்கேருந்து பேட்டரியிலேருந்து டெலிவரி ஆகிற கரண்ட்டு, இதுதான் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற ஐ அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து நம்மளை கொஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக டெலிவரி ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பிரான்ச்லேயும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆக்சுவல் சர்க்யூட். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா கரண்ட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் கரண்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐ இல்லையா, ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஐ வந்து 3 mA கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா, ஸோ ஐ வந்து 3 mA அதாவது 18 வோல்டேஜில் சோர்ஸ்லேருந்து நமக்கு டெலிவரி ஆகிற கரண்ட் வந்து 3 mA அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் மறுபடியும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தா நமக்கு ஒரு நோடு இருக்குது. ஸோ இந்த நோட்லேருந்து நமக்கு ரெண்டு பிரான்ச்சாக பிரியுது, இது ஒரு பிரான்ச்சு அதே போல் இது ஒரு பிரான்ச். ஸோ ரெண்டு பிரான்ச் பிரியுது. இது I1 I2 சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். I1 I2 எடுத்துக்கிட்டு இது வழியாக போகிற டெலிவரி ஆகிற கரண்ட் எவ்வளோ, இது வழியாக போகிற டெலிவரி ஆகிற கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கும், அதே போல் வோல்டேஜ் இண்டிவிஜுவலாக எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் வோல்டேஜ் ட்ராப் அண்டு கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஐங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ 6 kΩ, அதாவது 4 kΩ 2 kΩ நமக்கு சீரீஸில் இருக்குது, அதுக்கான இதுதான் வந்து நம்ம கரண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா, இங்கே இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஐங்கிற கரண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐங்கிற கரண்ட் வந்து 6 kΩ வழியாக பாஸ் ஆகிற கரண்ட். பட் இந்த 6 kΩங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இந்த 4 kΩ 2 kΩ சீரீஸில் இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ இந்த 6 kΩங்கிறத நம்ம என்ன பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணி மறுபடியும் இதே போல் பிரிக்கணும், 4 kΩ and 2 kΩ அப்படின்ட்டு. இப்போ அப்படி பிரிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இங்கே மறுபடியும் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த 6 kΩங்கிறது என்ன அப்படின்னா இப்படி தான் பிரிஞ்சிருக்குது, என்ன அப்படின்னா 3 kΩ இது 4 kΩங்கிறது 2 kΩ 4 kΩ இருக்கும்போது எடுத்தது. மறுபடியும் இந்த 2 kΩ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், எது எதுனா 3 and 6 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம முதல் டயக்ராமே நம்ம எடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா இப்போ இந்த ஐங்கிறது என்ன அப்படின்னா ஐ தான் நம்ம கண்டுபிடிச்ச 3 mA இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா மேலே, இந்த 3 mA வந்து பாஸ் ஆகுது எதில் போது 4 kΩ இருக்கும் போது, போனதுக்கப்புறம் இது 3 kΩ. இதுக்கப்புறம் வந்து இங்கே போகிறது என்ன அப்படின்னா இதுவுமே 6Kங்கிறதுமே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். பட் என்ன இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 4 kΩ இந்த 2 kΩ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஸோ இது ஒரே பிரான்ச்சுங்கிறதுனால நான் அதை அப்படியே டைரெக்டாக வந்து 6 kΩ அப்படின்னே நான் எழுதிட்டேன் இங்கே. ஸோ இப்போ நான் இந்த ஐங்கிற கரண்ட்டு இந்த நோடுக்கு வருது, இந்த நோட்லேருந்து நமக்கு ரெண்டாக பிரியுது, பிரிஞ்சு I1 I2 வருது. அதுதான் முன்னாடியே நம்ம காமிச்சோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நான் ஐ அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன், வோல்டேஜ் அக்ராஸ்
4 kilo ohm resistor. Okay, va? In the 4 kilo ohm resistor, la voltage avala podu. Simple formula, V is equal to I into R. இது வழியா பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச 3 mA. ஸோ ஐ வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஐங்கிறது வந்து 3 mA, இங்கே வந்து 3 mA சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஆர் ஆர் வந்து நமக்கு என்ன இங்கேனா 4 kΩ. ஸோ 4 kΩ ரெண்டத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மில்லியும் கிலோவும் கேன்சல் ஆகிடுது, ஏன்னா 10⁻³ அண்ட் 10⁻+3. ஸோ 3 × 4 வந்து உங்களுக்கு 12. இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் இந்த 4 kΩ ரெசிஸ்டர் எவ்வளோனா 12 வோல்ட் வந்துச்சு. ஓகேவா? இப்போ 18 வோல்ட்டுங்கிறதுல 12 வோல்ட் வந்து உங்களுக்கு இங்கே போயிருச்சுன்னா உங்களுக்கு டிவைட் ஆயிடுச்சு. மிச்சம் வந்து உங்களுக்கு 12ல் வந்து உங்களுக்கு 6 வோல்டேஜ் தான் வந்து இந்த இடத்துல வரணும். அதாவது அக்ராஸ் 3 kΩ சரி 6 kΩ சரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது 6 வோல்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா 12+6 தான் வந்து 18. இப்போ இதில் 12 வந்து இங்கே வந்துடுச்சு. இது 3 kΩ ரெசிஸ்டருக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் அதே தான் 6 kΩக்கும் இருக்கும், ஏன்னா இது ரெண்டும் பேரலில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிமிலர்லி போட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 2 kΩ கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 4 kΩ கண்டுபிடிச்சேன், அதே போல் 2 kΩ கண்டுபிடிக்கிறேன். 2 kΩங்கிறது என்ன, 3 kΩ 6 kΩ வந்து பேரலில் இருக்கிறது, 3K and 6K பேரலில் இருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு பேரலில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம இப்போ இங்கே வந்து வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். இது வழியாக போகிற கரண்ட் வந்து I1, இது வழியாக போகிற கரண்ட் வந்து I2. இப்போ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணோம். அதாவது ஐங்கிறது டோட்டல் கரண்ட், ஐங்கிற டோட்டல் கரண்ட் வருது, இந்த நோட் வருது, இந்த நோட்லேருந்து ரெண்டாக பிரியுது I1 I2. இப்போ நம்ம கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணலாம். கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணணும்னா இதை வந்து நான் I1 எடுத்துக்கிறேன், இதை I2 எடுத்துக்கிறேன். இப்போ I1 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா I1 3 kΩ இல்லையா, அப்போ I × R2 R1+R2. ஜஸ்ட் R2 வந்து இதுக்கு என்னென்னா 6 kΩ. இங்கே இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐங்கிறது 3 mA நம்ம கண்டுபிடிச்சது முன்னாடி. ஸோ 3 mA இன்ட்டு 6 kΩ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். எது ரெண்டுத்தோம் அப்படின்னா R1+R2 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணனா உங்களுக்கு 2 mA வருது. அதுதான் வந்து I1 கரண்ட்டு. இங்கே நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன், புரியும். அதே போல் I2 கரண்ட் பார்க்கலாம். I2 கரண்ட்டுங்கிறது 6 kΩ ரெசிஸ்டர் வழியாக போகிறது தான் வந்து I2 கரண்ட் நமக்கு. அப்போ இந்த இடத்துல I2 வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா I × R1, இது அகெயின் வந்து உங்களுக்கு கரண்ட் டிவைடர் ரூல் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஐங்கிறது 3 mA, அதே போல் R1ங்கிறது 3 kΩ, R1+R2ங்கிறது இது ரெண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கரண்ட் டிவைடர் ரூல் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டோட்டல் கரண்ட் வந்து போகுது, போயிட்டு அது வந்து 2-3 பிரான்ச்சுக்கு பிரியும் போது நம்ம கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணணும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா 2-3 பிரான்ச்சுக்கு போகணும், பட் அந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்கணும். அதுதான் வந்து கரண்ட் டிவைடர் ரூல். இப்போ எனக்கு இதுக்கு பதிலாக வந்து இப்படி ஒரு கரண்ட்டு போ ரெசிஸ்டரில் அப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது பேரலல் கிடையாது, ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீ கரண்ட் டிவைடர் ரூல் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கிற மாதிரி மூணாவதும் பேரலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணணுங்கிறதுல கிளியராக இருந்துக்கோங்க. இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா I2 வந்து 1 mA. ஸோ நீங்கள் I1 I2 ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 6 kΩங்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அதை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் இப்போ நம்ம இதில் இந்த இண்டிவிஜுவலில் வந்து கரண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கரண்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வோல்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஈஸி, V is equal to I × R. ஸோ IR வந்து நீங்கள் வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஐங்கிறது 2 mA, ஏன்னா இது வழியாக போகிற கரண்ட்டு இங்கே பாருங்கள் I1 வழியாக இருக்கிற ரெசிஸ்டர் வந்து 3 kΩ. ஸோ இது வழியாக போகிற வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அதுதான் உங்களுக்கு புரியறதுக்காகவே நான் சஃபிக்ஸில் எப்படி எழுதியிருக்கேன், V அக்ராஸ் 3 kΩ கண்டுபிடிக்கணும். I1
I1 வந்து என்னன்னா 2 milliampere. So 2 milliampere into 3k putna 6 volt. இது வந்து என்னன்னா நமக்கு voltage across this resistor. அதே போல voltage across 6 kilo ohm resistor கண்டுபிடிக்கணும். 6 kilo ohmங்கிறது நமக்கு என்ன அப்படினா 4 kilo ohm 2 kilo ohm சேர்ந்த ஒரு serial connection. So voltage across 4 kilo ohm என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அது வந்து I2 into 4 kilo ohm. அதே voltage across 2 kilo ohm கண்டுபிடிச்சா அது வந்து I2 into 2 kilo ohm. இப்போ இது ரெண்டத்தையும் பார்த்தனா சிம்பிளிஃபை பண்ணா 4 வோல்ட் நெக்ஸ்ட் 2 வோல்ட். இதுதான் வந்து இன்டிவிஜுவல் வோல்டேஜ் டிராப்ஸ் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டர். இதை வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுடைய ஃபைனலாக வந்து அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா இண்டிவிஜுவல் வோல்டேஜ் என்ன கரண்ட் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இருக்கிற 4 ரெசிஸ்டரையும் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் டேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை எழுதிக்கிற அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 12 வோல்ட்டுங்க இதில் வந்து மொத்த வோல்டேஜ் எவ்வளோன்னா 18 வோல்ட்டுங்க. ஓகேவா, இந்த 18 வோல்ட்டில் இந்த வோல்டேஜில் வந்து 12 வோல்ட் இங்கே போயிடுது. இப்போ இதுக்கான வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 வோல்ட்டு. அகைன் இதுக்கான வோல்டேஜ் என்னென்னு பார்த்தனால 6 வோல்ட் தான். ஏன்னா இது ரெண்டும் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து சீரியலில் இருக்கிறதுனால இதுக்கு 12 வோல்ட் போயிடுது. அப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. ஸோ வந்து 12 வோல்ட்டு ப்ளஸ் 6 வோல்ட்டு இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 18 வோல்ட் வந்துடுது. அதே போல் பார்த்தோன்னா கரண்ட் வந்து நம்ம டோட்டல் கரண்ட் வந்து கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 மில்லி ஆம்பியர் கண்டுபிடிச்சோம். அதே போல் இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலுமே உங்களுக்கு 3 மில்லி ஆம்பியர் வந்துடும். ஓகேவா, 4 கிலோ ஓம் 2 கிலோ ஓம் இது ரெண்டும் வந்து நமக்கு சீரியல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சீரியல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால இது ரெண்டு வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டும் வந்து ஒன்று தான். ஓகேவா, ஸோ இது வழியாகவும் 1 ஆம்பியர் தான் போகுது, இது வழியாகவும் 1 ஆம்பியர் தான். ஏன்னா இது ரெண்டும் ஒரே பிரான்ச்சில் இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 3 ஆம்பியர் வருது. இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்கனாலும் இது ரெண்டும் சீரியலில் இருக்குது. அதனால் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணாலும் 6 வரும். அதே போல் இது ரெண்டும் வந்து ஈக்குவல். ஏன்னா வந்து 6 ஏதாவது 3 கிலோ ஓம் வந்து பேரலல் டு 4 and 2. ஓகேவா, அதனால் இது மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டு லூப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இதுலேயே 3 லூப்ஸ் போனால் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.